ராஜீவ் காந்தி அவர்கள் இன்று உயிரோடு இருந்தால் 75. அது ஒன்றும் அதிகமான வயது அல்ல. நாமெல்லாம் சாதாரணமாக வாழ்த்துகின்ற வயது 100 என்று. அவருடைய 75வது பிறந்த தினத்திலே இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய அரங்கம் நிறைந்திருப்பது கண்டு என் மனவு நிறைவுற்றிருக்கிறது. அருமைக்குரிய இளங்கோ அவர்கள், வெளியேயும் இந்த அளவை விட அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ராஜீவ் காந்தியினுடைய தோற்றத்தை பார்த்தால், அவர் உருவத்தை பார்த்தால், இமயமலை பனித்துண்டை எடுத்து கன்னியாகுமரி நுரைகளிலே கரைத்து செவ்வானத்தினுடைய சிவப்பை சேர்த்து உருவாக்கிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். அவருடைய பார்வை பட்டால் பட்ட மரம் துளிர்க்கும், துளிர்த்த மரம் பூக்கும், பூத்த மரம் காய்க்கும், காய்த்த மரம் கனி தரும், அந்த கனியெல்லாம் இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு மனிதர். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளினுடைய தலைமையிலே நேட்டோ என்று ஒரு அமைப்பை வைத்து அவர்கள் சொன்னார்கள், எங்கள் நாடுகளிலே எல்லாம் ஜனநாயகம் இருக்கும், ஆனால் சோசியலிசம் இருக்காது. அதற்கு நேட்டோ என்று பெயர். சோவியத் யூனியன், ஜெர்மனி போன்ற நாடுகளெல்லாம் எங்கள் நாடுகளிலே சோசியலிசம் இருக்கும், ஆனால் ஜனநாயகம் இருக்காது. எங்களுடைய அணியினுடைய பெயர் வார்சா. ராஜீவ் சொன்னார், உங்கள் நாடுகளிலே ஒரு இடத்திலே சோசியலிசம் இருந்தால் அங்கே ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகம் இருந்தால் அங்கே சோசியலிசம் இருக்காது, ஜனநாயகமும் சோசியலிசமும் எங்கள் நாட்டில் இருக்கும் என்று நிரூபித்து காட்டிய ஜனநாயக சோசியலிச காவலர்கள் நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்ததை நேரத்தின் அருமை கருதி நான் ஓடுகிறேன். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்று சொல்வது, கிராம ராஜ்யம் என்பது காந்தி கண்ட ராமராஜ்யம். அந்த கிராம ராஜ்யம் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான உள்ளாட்சி தேர்தல்களிலே பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், இவர்களுக்கெல்லாம் 14 விழுக்காடு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னதோடு நிற்காமல் அதிலே 50% பேர்கள் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பட்டங்கள் வாழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றானே பாரதி. அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்கியவர் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு எளியவர். பாபு சிதம்பரம் பிள்ளை கப்பல் ஓட்டினார், அது பிடிக்காமல் பலர், அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த வெள்ளை கலெக்டர் ஆஷ் என்பவன் அந்த கப்பல் கம்பெனியை சீர்குலைத்தான். அப்படி சீர்குலைத்தவனை அவன் ரயிலிலே வந்தபோது மணியாச்சி ஸ்டேஷனிலே அவரை சுட்டு வீழ்த்தினான் வாஞ்சிநாதன் என்ற இளைஞன். அவனை பிடித்துவிடக்கூடாது என்று நேரடியாக கழிவறைக்குள்ளே போய் தன்னைத்தானே சுட்டு கொன்று கொண்டான். அப்படிப்பட்டவனுடைய அந்த மணியாச்சி ஸ்டேஷனுக்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் சூட வேண்டும் என்று நாங்களெல்லாம் போராடினோம். 28 பாளையங்கோட்டை சிறையிலே இருந்தோம், வெளியே வந்தோம். ராஜீவ் காந்தியினுடைய சுற்றுப்பயணம் இருந்தது. தென்காசிக்கு வந்தார். அவர் தங்கி இருந்த இடத்திலே சென்று இந்த வீர வரலாற்றை சொல்லி அந்த மணியாட்சிக்கு
வாஞ்சி வணியாட்சி என்று பெயர் சூட வேண்டும் என்று கேட்டோம். மீண்டும் சொல்லுங்கள் என்று அத்தனை விவரங்களையும் கேட்டு, அப்படியா என்று சொல்லி உடனே நான் வாஞ்சி மணியாட்சி என்று பெயர் சூட்டி விடுகிறேன் என்று சொல்லவில்லை. நேரடியாக ரயில்வே மந்திரிக்கு, ரயில்வே துறைக்கு, இவர் பிரதமராக இருந்து அனைத்து அதிகாரமும் உண்டு என்றாலும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று அவரிடமும் சொல்லி, மணியாட்சிக்கு வாஞ்சி மணியாட்சி என்று தென்காசியிலே பெயர் சூட்டியவர்தான் இந்த ராஜீவ் காந்தி என்பதனை அந்த வழியாக போகின்ற பொழுதுதாவது நினைத்து கொண்டு போங்கள். 1979 மார்ச் மாதம் நாடாளுமன்றத்திலே நதிகள் இணைய வேண்டும் என்று நான் சொன்னேன். கன்னியாகுமரி கடலிலே இந்து மகாசமுத்திரத்திலே ஒரு குடம் தண்ணீரும், அரபிக்கடலிலே ஒரு குடம் தண்ணீரும், வங்காள விரிகுடா கடலிலே ஒரு குடம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு போனோம். டெல்லியிலே 1986 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்திலே யமுனையிலிருந்தும் கங்கையிலிருந்தும் தண்ணீர் எடுத்து இத்தனை தண்ணீர்களையும் ஒன்றுபடுத்தி இந்தியாவில் இருக்கின்ற நதிகளினுடைய தண்ணீர்கள் எல்லாம் இந்தியர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்தோம். யாரோ உட்கார்ந்திருக்கிறான் என்று நினைக்கவில்லை. ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னுடைய தனி செயலாளரை அழைத்து அங்கே அமர்ந்திருக்கிற குமரி அனந்தனை நாளைக்கு 10 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் வந்து சந்திக்க சொல்லுங்கள் என்று சொன்னவர். 10 மணிக்கு போனால் இந்த நாட்டு நதிகளை இணைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கொள்கையும். முதலிலே தென்னாட்டு நதிகளை இணைப்போம், அடுத்து இமாலய நதிகளை இணைப்போம் என்று 1986 ராஜீவ் சொன்னார். ஆனால் அந்த ராஜீவ் பெருமகனை வாழ விட்டிருந்தால் இன்று அது நிறைவேறி இருக்கும். அவர் இங்கே கொன்றுவிட்ட பொழுது நேரு தோட்டத்து நிலாப்பழத்தை நெருப்பில் வீசியவன் யார் என்று நான் ஒரு 94 வரி கவிதை எழுதினேன். அதிலே பாரத மாதா, நீங்கள் ராஜீவ்காந்தியினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? இந்தியாவை பாருக்குள்ளே உயர்ந்ததாக மாற்றுங்கள். ராஜீவனுடைய கனவை நனவாக்கி பாரதத்தை பாருக்குள்ளே தலைமையேற்க வையுங்கள். அப்போது அந்த பாரதத்தை பார்க்க ராஜீவ் காந்தி வருவார். அந்த பணியினை செய்யுங்கள். ராஜீவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் இந்தியாவை வளர விடுங்கள், உலகத்திலேயே முதல் நாடாக வளர விடுங்கள் என்று பாரத மாதா சொன்னதாக அதிலே நான் எழுதியிருந்தேன். அதை இங்கே நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.